हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபிரிவாளோட திருத்தொண்டர்களில் ரொம்ப பிரபலமாக இருந்த எழுத்தாளர்கள் அறிஞர்கள் அவளை பற்றி பார்த்துன்னு வரோம். அதில் நாம் அடுத்து பார்க்க போகிறது ஸ்ரீ என் ரகுநாத ஐயர். இவரை ஹிந்து ரகுநாதையர் அப்படின்னு சொல்லுவார். இவர் தஞ்சாவூர் ஜில்லாவில் பெருந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். ஸ்கூல் காலேஜ் படிப்பு பிஏ ஹானர்ஸ் படித்தார். அது வரைக்கும் கும்பகோணத்தில் படித்தார். அதுக்கப்புறம் எம்ஏ படிப்புக்கு மெட்ராஸில் வந்து பிரசிடென்சி காலேஜில் பண்ணார். கொஞ்சம் வருஷம் செக்ரட்டரியேட்டில் பணிபுரிஞ்சுன்னு வந்தார். ஆனால் அவருக்கு என்னமோ அதில் ஒரு திருப்தி ஏற்படல அரசாங்க உத்தியோகத்தில். அதனால் அந்த வேலையை விட்டுட்டார். விட்டுட்டு அப்போது சென்னையில் பிரசுரம் வாங்கின்னு வந்த டெய்லி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுல துணை ஆசிரியராக சேர்ந்தார். அதில் கொஞ்ச நாள் பணி புரிஞ்சார். அதுக்கப்புறம் ஹிந்துவில் வந்து சேர்ந்தார். அதில் உதவி ஆசிரியராக பல நாட்கள் பணி புரிஞ்சார். ஸ்வதந்திரா ஸ்வராஜ்யா அப்படிங்கிற பத்திரிகை எல்லாமும் இவர் கட்டுரையெல்லாம் எழுதினவர். இவர் ரசிகன் அப்படிங்கிற ஒரு புனைப்பேரில் நாடகங்கள்லாம் கூட எழுதியிருக்கார். இவருக்கு ராமாயணத்துலேயும் பாகவதத்தில் ரொம்ப ஈடுபாடு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியம், அசாத்திய பக்தி. எந்த ஒரு விஷயம் எழுதி அதை பிரிண்ட் பண்ணி புஸ்தகமாக போட்டாலும் முதல் காப்பியை பெரியவா எங்கே இருந்தாலும் தேடிண்டு போய் பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பெரியவா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் அப்புறம் அதை வெளியிடுவர். அப்படி ஒரு முறையை வச்சுருந்தருவர். இவருக்கு சமஸ்கிருதத்துலேயும் ரொம்ப பிரியம் உண்டு. சமஸ்கிருத ஞானமும் உண்டு, சமஸ்கிருதத்தில் ரொம்ப ஆர்வம் உண்டு. அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா எல்லாரும் சமஸ்கிருதம் படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்காக பல முயற்சிகளும் பண்ணியிருக்கார். 1960 சென்னை பூந்தமல்லிக்கு பக்கத்தில் நசரத் பேட்டையில் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்னு பெரியவா ஆரம்பித்தார். அதுக்கு தலைவராக இவர் இருந்தார். அதில் தலைவராக இவரை நியமிச்சிருந்தார். பல கைங்கரியம் பண்ணியிருக்கிறார். இப்படிலாம் கைங்கரியம் பண்ணியிருந்த அவர் அதுக்கப்புறம் இந்த பணியிலேருந்தெல்லாம் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் பெங்களூரில் போய் வாசம் பண்ணியிருந்தார். ஏகாந்தமாக பெங்களூரில் வாசம் பண்ணியிருந்தார். 1981 கடைசியில் என்னமென்னா இந்த சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் சொசைட்டியில் இருக்கிறவர்களும் ரகுநாதையரை கௌரவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஏன்னா அவர் நிறையா தொண்டு பண்ணியிருக்கார். அவரை தக்க விதத்தில் கௌரவிக்கணும். அந்த கௌரவப்படுத்துறதுலேயும் பெரியவா சன்னிதியில் பண்ணும் அப்படின்னு. ஏன்னா ரகுநாதையருக்கும் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி, பெரியவாளுக்கும் ரகுநாதையிட்ட ரொம்ப பிரியம் இருந்ததுனால பெரியவா சன்னிதியில் அவரை கௌரவிக்கணும் அப்படின்னு இந்த சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் சொசைட்டியில் இருக்கிறவாளும் தீர்மானம் பண்ணி இதை பெரியவாள்கிட்டே போய் கேட்டுன்னு வரலாம் அப்படின்ட்டு பெரியவா மகாராஷ்டிராவில்னா கேம்பில் இருக்கா. கேம்பில் இருக்கிறது இதை பெரியவாள்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு அந்த எஜுகேஷன் சொசைட்டி செக்ரட்டரி அவ இந்த அலுவலகத்தில் இருக்க போய் பெரியவாள்கிட்ட கேட்டா எங்கே வச்சுக்கலாம், என்றைக்கு வச்சுக்கலாம், எப்படி பண்ணணும் அந்த ஃபங்க்ஷன்லாம் அப்படின்னு பெரியவாள்கிட்ட போய் அட்வைஸ் கேட்க போகிறா. பெரியவா சொன்னான் எப்படி எல்லாம் பண்ணணும் எல்லாம் சொல்லிவிட்டு டேட் அப்போ பெரியவா என்ன சொல்லியிருந்தா 1982 February 25 இந்த டேட்டு பெரியவா குறித்து கொடுத்துருந்தா. அன்றைக்கி நான் எங்கே கேம்பில் இருக்கேனோ அங்கே அந்த இடத்துக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னுட்டு இதை கேட்டுன்னு வந்த அந்த செக்ரட்டரி என்ன பண்ண ரகுநாதையருக்கு தெரிவித்தார். பெங்களூர் இந்த ரகுநாதையருக்கு சொன்னார் இது மாதிரி பெரியவா 1982 February 25 பெரியவா இருக்கிற இடத்துல வந்து உங்களை கௌரவப்படுத்தணும்னு சொல்லியிருக்கா, நீங்கள் வரணும் அப்படின்னா. அதுக்கு ரகுநாதையர் என்ன சொல்லிட்டு
இப்போ அதெல்லாம் வேண்டாம், பின்னால் இன்னொரு சமயம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டார் இவர். இப்போ இவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. பெரியவாள்கிட்ட மெனக்கெட்டு போய் ரகுநாதர் கௌரவிக்கு அந்த விழாக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டுன்னு வந்தாச்சு. பெரியவாளும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ரகுநாதர் என்னடனே இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா என்ன பண்ணுறது? இதை திருப்பி பெரியவாள்கிட்ட தெரிவித்தா, இல்லை ரகுநாதர் இப்போ வேண்டாங்கிறார் அப்படின்னா பெரியவா என்ன பண்ணா, இல்லை எக்காரணத்தை கொண்டும் இந்த டேட்டை தள்ளி போடக்கூடாது, அப்போ தான் பண்ணியான் அப்படின்னு விட்டா. அன்னைக்கு தான் பண்ணணும், எக்காரணத்தை கொண்டும் இதை ஒத்தி போடக்கூடாதுன்னு சொல்லு அவர்கிட்ட அப்படின்ட்டா. இப்படி கண்டித்து பெரியவா சொன்னோன்னு ரகுநாதருக்கு தெரிவித்தா அவர் என்ன பண்ண முடியும்? அப்புறம் பெரியவா அப்படி சொல்கிறாங்கிறதுனால சரி, பெரியவா விருப்பம் அப்படி இருந்ததுன்னா பெரியவா வேறு ஒன்றும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதில் ஒன்றும் நம்மளோட அபிப்பிராயத்துக்கு அங்கே வேலை கிடையாது, பெரியவா எப்படி சொல்கிறாலோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அவர் விட்டுட்டார். இவன் அங்கேருந்து போனான். பெரியவாப்போ சாங்வி அப்படின்னு ஒரு இடம், மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன கிராமம். அங்கே இருந்தால் ரகுநாதர் அழிச்சுட்டு இவா எல்லாருமே அந்த எஜுகேஷன் சொசைட்டி, சன்ஸ்கிரிட் எஜுகேஷன் சொசைட்டி நிர்வாகத்தில் இருக்க எல்லாருமா போய் எப்படி சொன்னாலோ சொன்னபடி ரொம்ப பெரியவா சன்னதியில் இவருக்கு அந்த விழா நடந்தது, பாராட்டு விழா நடந்தது. அப்போ பெரியவா என்ன பண்ணினா, பாகவத வித்யா பிரவீண அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தா, கொடுத்து அதை ஒரு தங்க காயின்லேயும் பொறிச்சு கொடுத்து ஷால்வை இதெல்லாம் கொடுத்து அவருக்கு என்னென்ன பண்ணுமோ அந்த கௌரவமாக எல்லாம் பண்ணினா. இது ரகுநாதருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெரியவா கையால் இப்படி ஒரு கௌரவத்தை அடையணும் அப்படின்னா அது பெரிய பாக்கியம்தான். எல்லாம் முடிஞ்சது, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது. இந்த சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் சொசைட்டிக்காரனுக்கு இப்போ ஒரு நிம்மதியாச்சு. நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு போக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரகுநாதர் வேண்டான்னு சொல்லி இப்படி எல்லாம் குழம்பி கிளம்பி எல்லாம் கடைசியில் ஒரு வழியாக தீர்மானம் அரப்பில் ஆகிடுத்து நடந்ததே அப்படின்னு சந்தோஷப்பட்டுண்டா. அவாவா ஊருக்கு போயாச்சு. ரகுநாதர் இந்த சாங்வியிலேருந்து பெங்களூர் போகணும் அவரோட இடத்துக்கு போனார். போனால் இந்த வயசானவர் இல்லையா, அதுக்கு மேலே இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணினது அவருக்கு ரொம்ப ஓஞ்சு போய் உடம்பு கொஞ்சம் உபாதை பண்ண ஆரம்பிச்சிருது. உடம்பு சரியில்லாத இருந்தது. அதுக்கப்புறம் உடனே அவர் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்லி அனுப்பிச்சார், இப்படிலாம் அலைஞ்சது போல இருக்கு அப்படின்னு. அலைஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு இப்படி இப்படிலாம் ஆச்சு, ஆனால் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அதே வருஷம் 1982 வருஷம் அக்டோபர் மாதம் 17 தேதி இவர் சிவபதம் அடைஞ்சுட்டார். பிப்ரவரியில் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, அக்டோபரில் ரகுநாதையர் காலமாயிட்டார். இந்த செய்தியை கேட்டவுன்னு தான் இந்த எஜுகேஷன் சொசைட்டியில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரியவா எக்காரணத்தை கொண்டும் இந்த ஃபங்க்ஷனை தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொன்னதோட காரணம் புரிஞ்சுது. ஆச்சு, பிப்ரவரி அப்படின்னா அடுத்த சில மாதங்களில் ரகுநாதையர் காலமாக போகிறார் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னியை விட்டுட்டாக்க இந்த பிரமேயத்தை விட்டுட்டா அதுக்கப்புறம் டைம் கிடைக்காது அப்படிங்கிறத முக்காலம் உணர்ந்த ஞானியான பெரியவா அறிஞ்சத்தினால எக்காரணத்தை கொண்டும் இதை தள்ளி போடக்கூடாது, இப்பயே பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால ஃபங்க்ஷன் நடந்தது, அவரை கௌரவிக்க முடிஞ்சது. அப்படி இல்லைன்னா ரகுநாதையர் சொன்னத்தை கேட்டுன்னு வேண்டாம் அப்படின்னு, அப்போ சரி இன்னொரு சமயம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் அசிரத்தையாக இருந்திருந்தாக்க அப்படி ஒரு தொண்டு பண்ணினவருக்கு ஒரு கௌரவமே படுத்த முடியாது போயிருக்கும், ஒரு பாராட்டு விழா பண்ண முடியாது போயிருக்குமே அப்படின்னு இந்த சொசைட்டியில் எஜுகேஷன் சொசைட்டியில் இருக்கலாம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பெரியவா அவ்வளவு பிடிவாதமாக குறிப்பாக இல்லை இல்லை காரணத்தை கொண்டும் அதை மாற்றக்கூடாது, டேட்டை மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னதோட காரணம் இப்போ தான் புரிஞ்சுது. அப்படி ரகுநாதையருக்கு பாராட்டு விழா நடத்துறதுல பெரியவா எவ்வளவு குறிப்பாக இருந்தாலும் தெரியுது, காரணம் அவரோட பக்தி, அவர் பண்ணின தொண்டு அப்படின்னு தெரியறது. இப்படி தான் பல பேருக்கு எப்போ காலம் முடிய போகிறது அப்படின்னு பெரியவா கணக்கிட்டு ஒரு குறிப்பால் உணர்த்திருக்கிறது பல சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கு. நமக்கு தோணலாம் இது ஏன் நேரம் சொல்லலை அப்படின்னு, சொல்லலாமே அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல ஜோதிஷராக இருந்தால் கூட பார்த்து ஜாதகத்தில் பார்த்து ஒருத்தருக்கு ஆயுசு எப்போ முடிய போகிறது என்னங்கிறது அது ஈஸ்வர ரகசியம், அது யாராலையும் அப்படி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஏதானும் ரொம்ப அதீத கெட்டிக்காரர்களாக இருந்து இல்லை இது மாதிரி திரிகால ஞானியாக இருந்து தெரிஞ்சுட்டா கூட அது தெரிவிக்கக்கூடாது,
குறிப்பால் உணர்த்தலாம். ஜாகிரதையார் அப்படி இரு இப்படின்னு சொல்லுவாளே வழிய வேற ஒன்றும் டைரெக்டாக சொல்ல மாட்டான். யார்கிட்டயானும் இது சொல்லுவாளா, இத்தனை தேதி இன்றைக்கே போவ அப்படின்னு யாரும்னு சொல்லுவாளா? டேட் ஆஃப் பர்த்தை வேணால் கேட்டுக்கிறதுல எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். டேட் ஆஃப் டெத்து இன்றைக்கின்னு கேட்டுக்கிறதுல யாருக்கான சந்தோஷம் இருக்குமோ? இருக்காது. எப்போ வரும் அப்படின்னு மரணத்தை கண்டு பயம் இல்லாத ஒரு நிலைமை அது. இந்த வேதாந்த பக்குவம் ஞானம் அடைஞ்சால் தானே அது வரும். அதனால் அதை ஓப்பனாக சொல்கிறதும் இல்லை. இப்படி பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்களில் வருமுன் காக்கிறது அப்படிங்கிறப்பில் பெரியவாக குறிப்பால் உணர்த்தி யாரை எந்தெந்த சமயத்தில் எப்படி கௌரவிக்கணுமோ அதை தவறாத கௌரவித்து அவளோட தொண்டை அங்கீகரிச்சிருக்கா அப்படின்னு தெரியுது. இப்படி இந்த ரகுநாத ஐயர் மாதிரி இன்னும் பல பேர் பல வித்வான்கள் பெரியவாளுக்கு தொண்டு பண்ணியிருக்கா. அவள்லாம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்குறேன்.